ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சசி வெல்கம் டு சசி பிளாஷ் குக்கிங் இன்னைக்கு நம்ம மஸ்ரூம் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ங்க ஒரு டென் மினிட்ஸ்ல செஞ்சிடலாம் இது பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு பூரிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே ஏற்ற காம்பினேஷனாக இருக்கும் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனல் தான் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனா கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மஷ்ரூம் மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருட்களுங்க ஒரு ஃப்ரையிங் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும் எண்ணெய் நல்லா சூடான உடனே அது கூட ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க ஒன்ஸ் இந்த சீரகம் இதெல்லாம் நல்லா புரிஞ்ச உடனே இது கூட நம்ம மூணு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விடணுங்க இந்த மஷ்ரூம் மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம் வேலைக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிப்பிங்கு இது இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக வரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு இது கூட மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இவ்வளோதாங்க நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்தியாச்சுங்க இப்போது இது செய்கிறதுக்கு நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா முந்திரி ரொம்ப முக்கியங்க முந்திரி வந்து ஒரு நான் பத்து முந்திரியாவது சேர்த்துக்கணும் முந்திரி இல்லாமல் நம்ம செஞ்சோம்னா அந்த டேஸ்ட் வந்து அந்தளவு பர்ஃபெக்டாக வராது அதனால் நான் ஒரு பத்து முந்திரி சேர்த்துக்கிறேன் முந்திரி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஒன்ஸ் முந்திரி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த காளான் மசாலா பார்த்தீங்கன்னா இதை வச்சு நாம் பன்னீர் கூட செய்யலாங்க இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் தயிரும் முந்திரியும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு திக்கான ஒரு கிரேவி கொடுக்குங்க இது டேஸ்ட் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் இதில் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எப்போவுமே மஷ்ரூம் வாங்கினீங்கன்னா இந்த பேட்டனில் தான் செய்வீங்க ஏன்னா அவ்வளோ ஈஸியான மெத்தட் இது இப்போ இதுக்கு தேவையான பொடிகள் என்னென்னு நம்ம பார்த்துர்லாங்க இது கூட மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க இந்த மல்லித்தூள் பாருங்கள் நான் வீட்டில் அரைச்சது தான் யூஸ் பண்ணுறேன் கூடவே நாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க அதுவும் வீட்டில் அரைச்சது தான் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு அது கூட ரெண்டு ஸ்பூன் வந்து வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க வரமிளகாய் தூள் வந்து என்னோட ரொம்ப காரமாக இருக்கும் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம பொடிகள்லாம் சேர்த்துட்டு மிக்சியில் ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஆற விட்டுட்டு இப்போது ஒரு ஃப்ரையிங் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடான உடனே இது கூட ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இந்த காளான் கிரேவி பாருங்கள் நீங்கள் செய்கிற டைம் ஒரு டென் மினிட்ஸ் தான் ஆகும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த காளான் கிரேவி அவ்வளோதாங்க இப்போ நான் மறைச்சி வச்சுருக்கிறேன் அந்த மசாலா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த மசாலா பேஸ்ட் பாருங்கள் கொஞ்சம் திக்காக இருக்குது ஸோ இது வந்து டைல்யூட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி கலந்து சேர்த்துக்கலாங்க நான் கொஞ்சம் தண்ணி கலந்து சேர்த்துக்கிறேன் இந்த காளான் கிரேவியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த சப்பாத்தி பூரி சாப்பாடு எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கிரேவி வந்து ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க இது நல்லா கொதித்த உடனே இதுக்கு கருவேப்பில வந்து ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற காளானையும் சேர்த்துக்கலாங்க காளான் வந்து அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க இந்த காளானில் சுகர் பேஷண்ட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சின்னதாக புண்ணு இருந்தால் கூட இந்த காளான் ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த புண்ணு ஆறிடும் இது வந்து கொலஸ்ட்ராலேயே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஸோ நம்ம வார ஒரு முறை அந்த காளானை கண்டிப்பாக நம்ம உணவில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த காளான் கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆக்கிறதுக்காக நம்ம ஒரு அரை ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கலாம் அது இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க இப்போ இந்த காளான் கிரேவி வந்து நீங்கள் ரெகுலராக ஃபுட்டில் எடுத்துகிட்டு வரப்ப நமக்கு கேன்சர் மாதிரி கெட்ட வியாதிகள் இருந்து கூட நம்மளை காப்பாற்றுங்க ஸோ நம்ம காளான் வந்து வாரம் ஒரு டைம் வந்து சூப்போ இல்லை பிரியாணி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்மில் சாப்பிட்டுட்டு வரலாம் நான் எல்லாமே என்னோடய வீடியோவில் அப்லோட் பண்ணிட்டு வரேன் நீங்கள் பார்த்துக்கலாங்க இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆக்கிறதுக்காக நான் ஒரு ஸ்பூன் நெய்யை கடைசியாக அதில் சேர்த்துக்கிறேங்க அப்போ தான் இது கொஞ்சம் நல்லா மனமாக இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபங்க ஒன்ஸ் இதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா திருப்பி இந்த பேட்டனில் செய்யணுன்னு தான் நினைப்பீங்க இதே மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணி பட்டாணி எந்த கிரேவிக்கு வேணாலும் இந்த சேம் ஃபார்மேட் யூஸ் பண்ணி இதே மசாலா யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த காளான் கிரேவி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சசி ஃப்ளாஷ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதை விட ரொம்ப முக்கியங்க நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறது நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணுவீங்க அப்படிங்கிறக்காக தான் ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்